உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க சார். நான் பனமருத்துப்பட்டி காளியா கோயில் புதூர் வந்து குட்டக்கரை. என் பேர் சுப்பிரமணியம், அப்பா பேர் செட்டியா கவுண்டர். வந்து நாங்கள் நந்தவட்ட செடி வச்சு 2 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷமா சார் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து எனக்கு தொழிலே விவசாயம் தான், விவசாய தொழில் தான். சரி, அப்பா காலத்திலிருந்தே விவசாயம் தாங்க. ஓ, வந்து இப்போ வந்து பூ வந்து சேலம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மார்க்கெட் பண்ணுறீங்க, ஆனால் விலை வந்து இல்லைங்கிறீங்க? விலை இல்லைங்க, இந்த வருஷம் தான் விலை இல்லை. போன வருஷம்லாம் ஏதோ நல்லா இருந்தது இருந்தது. நாங்கள் செடி வச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். 1 வருஷம் தாங்குது. ஆமாங்க. இது செடி வந்து எங்கேங்க சார் வாங்கிட்டு வந்தீங்க? செடி வந்து சேலம் பைபாஸில் வாங்கினோம். இங்கே தான் வாங்கினீங்க? ஆ, செடி இடைவெளி எவ்வளோங்க சார் வச்சுருக்கீங்க? செடி 7 அடி வச்சுருக்குறேன். 7 அடி? ஆ, 7 அடி. 7 அடினா அப்போ 2 4 பக்கமுமே 7 அடிங்களா? ஆ, அப்படியே ஸ்கொயரா 4 4 அப்படி 7 7 7 7. ஓ, சரி சரிங்க சார். ஆ, இப்போ வச்சுருங்க. செடி நடவு செஞ்சு எத்தனை நாள்லேருந்து சார் களை எடுப்பீங்க? செடி நடவு வந்து 5 நாள் 20 நாளையில் பைய களை வந்த உடனே களை எடுக்க வேண்டியதுங்க. களைலாம் பார்த்துக்குவீங்க? ஆ, உரம்லாம் வச்சு தான் கொண்டு வருவீங்க? ஆமாங்க, உரம் வச்சு தான். எருவு வைப்போம். எருவு வேறு ரசாயன உரங்கள் எதாவது வைப்பீங்களா? ரசாயன உரமும் போடுவோம். போடுவீங்க? ஆ. எத்தனை நாளில் பூக்கு வருதுங்க சார்? பூவுக்கு வந்து 6 மாதம் ஆகுது. ஓ, 6 மாதம். 6 மாதம் பிறகு தான் பூவுக்கே வருது. இப்போ 6 மாதத்தில் பூவுக்கு வருதுங்க சார். ஆ, இப்போ அதுக்குள்ளே வந்து இதில் என்னென்ன நோய்கள்லாம் வருதுங்க சார்? நோய் வந்து இது தான், அந்த பச்சை புழு. ஓ, புழு வருது. புழு வருது, பச்சை புழு மாதிரி அப்படியே வருது. ஓ, சரி சரிங்க சார். பூச்சிங்க வரும், கரும்பூச்சிங்க. கரும்பூச்சிங்க வருது? வருது. இப்போ அந்த பூச்சிக்கெல்லாம் மருந்து என்ன சார், இயற்கை மருந்து அடிக்கிறீங்களா இல்லை? இயற்கை மருந்து எங்கே கிடைக்கலைங்க. அது வந்து எங்கேயாவது இதில் கொடுத்தாங்கன்னா கூட வாங்கி அடிக்கலாம். ஓ, அதனால் வந்து நீங்களே வந்து? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரிங்க சார். இப்போ வந்து இதில் வேறு என்னென்ன நோய்கள் ஏதாவது தாக்குதல் இருக்காங்க சார்? வேறு ஒன்றும் இல்லைங்க, எடுக்கிறதே கை இது போட்டுக்கிட்டு தான் எடுக்கிறோங்க. கை போட்டு. ஓ, எதனால் அந்த மாதிரி க்ளோஸ் போடுறீங்க? இது வந்து க்ளோஸ் போடுறது காரணம் பால் நிறையா இருக்குது இதில். ஓ, இப்போ வந்து ஒடிச்சா பால் வரும். எடுக்கும்போது பால் பால் பாரு பாரு பால் வருது, பால் வருது. ஓ, இந்த பால் வர்றதுனால வந்து பால் வந்து கையில் புண்ணாகும். ஓ, அதனால வந்து கையில் க்ளோஸ் போட்டு தான் எடுக்கிறோம். இந்த பால் காட்டுங்க சார் அப்படியே. இந்தா, ஓ, இந்த பால் வந்து கையில் போட்டால் புண்ணாகி புண்ணாகிரும். அதனால இந்த மாதிரி வந்து க்ளவுஸ் போட்டுக்க. ஆமாம் ஆமாம், அது போட்டு தான் எடுத்தாகணும். ஓ, சரி சரிங்க சார். ஆ, இது எத்தனை மணிக்கு சார் பூ எடுப்பீங்க? பூ காலையிலேருந்து எடுக்கலாம். டெய்லி எடுப்பீங்க? டெய்லி எடுக்கணும். டெய்லி எடுத்து சேலம் பூ மார்க்கெட் கொண்டு போகிறீங்க? ஆ, பூ மார்க்கெட்டு கொண்டு போகிறதில்ல, வந்து இங்கேயே எடுத்துக்குவாங்க ஏஜென்ட்டுங்க. ஓ, ஏஜென்ட்டுக்கு இருக்காங்க? ஆமாம், அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்குவாங்க, கமிஷன் ஏஜென்ட்டு. ஓ, கமிஷன் ஏஜென்ட்டுங்க. ஆமாம். செடி என்ன ரேட்டுங்க சார் வாங்கினீங்க? செடி 25 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஓ, 25 ரூபா. ஆ, இப்போ இத்த ரேட்டு ஏதாவது தெரியுங்களாங்க சார்? இப்போ இத்த ரேட்டு 30 ரூபா சொல்கிறாங்க. ஓ, இப்போ 30 ரூபா. நீங்கள் வரும்போது 25 ரூபா? 25 ரூபா. ஆ, விலை வந்து நிர்ணயமான விலை இல்லை? இல்லைங்க, நிர்ணயமான விலையே கிடையாது. ஓ, ஆ, அப்போ இதை வந்து பயிர் செஞ்சால் லாபமாக தெரியுதா உங்களுக்கு இல்லை நஷ்டமாக தெரியுது? நஷ்டமாக தாங்க தெரியுது. அப்போ நஷ்டமாக லாபம் இல்லை. 5 ரூபாய்க்கும் ஆ, 10 ரூபா. ஆ, ஒரு நாளைக்கு கூலி 30 ரூபாய், ஒரு கிலோ எடுத்தாலே எடுத்தாலே 30 ரூபாய். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா, இங்கே பூ இப்போ எடுத்துட்டு இருக்கீங்களா? இது இப்போ ஈவினிங் எடுத்து நீங்கள் அம்மா வண்டிக்கார புரோக்கர் வந்தாங்களா அவங்க கிட்ட தான் கொடுத்து? காலையில் கொடுத்து விடும். இது வந்து இப்போ விலை வந்து சார் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னாரு. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கம்மா, விலை எப்படி இருக்குது, இது என்ன பிரச்சனை? 1 கிலோ 30 ரூபா நம்மளை எடுத்து கூலி கொடுக்கணும். ஒரு ஆள் இப்போ நான் பூ எடுத்தாலும் 1 கிலோன்னு 30 ரூபா வச்சு கொடுக்கணும். ஓ, 4 கிலோ 5 கிலோல எடுக்க பூ நிறைய வந்தாலே அப்போ 50, 15, 150 ரூபாய் 5 கிலோ எடுத்தாலே. அது அப்போ அன்னைக்கு விற்கிறது 50 ரூபாய்க்கு, அப்போ நம்மளை எப்படி கொடுக்க முடியும்? ஓ, ஆள் கூலியே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடுது. ஒரு ஒரு நாளைக்கு 50 ரூபாவுக்கும் 10 ரூபாவுக்கும் 30 ரூபாய் கூலியில 10 ரூபாய் எப்படி நம்மளுக்கு கொடுக்கும்? 1 கிலோவுக்கு வந்து 10 ரூபாய், 30 ரூபாய், 1 கிலோ எடுத்தாலே 10 ரூபாய்க்கு ஏதோ நாளைக்கு விரை விற்குன்னு. அப்போ எப்படி நம்ம கொடுக்க முடியும்னா என்கிட்ட கேள்வி. முடியாது. ஆ, முடியாது. அப்போ நம்ம வந்து நீங்களும் அப்பாவுங்கிறதுனால வந்து இதை எடுத்து செஞ்சுக்கிறீங்க? ஆ, நம்மளே எடுத்து செஞ்சுக்கணும். அதனால மட்டும்தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, வச்சுட்டுங்கிறதுனால எடுத்துட்டு இருக்கீங்களா? அதே நஷ்டம். அதே நஷ்டம். அவரை கம் ஒரு பேப்பர் 2 ரூபா, அவரை கமிஷன் கமிஷன் 2 ரூபா
இதெல்லாம் போகணும். ஓ, அதனால வந்துட்டு இந்த நமக்கு நஷ்டம் தான் உங்களுக்கு இல்லைங்களா? அப்புறம் எப்படி சார் தொடர்ந்து விவசாயமே செஞ்சிட்டு இருக்கீங்க? வேற வழியே இல்லை, வேற வழி இல்ல, சாப்பாட்டுன்னு வேற வழி வேண்டே. புரியுதுமா? வேற ஏதாவது மாடு இல்ல, அதுவும் இல்ல, எதுவும் இல்லையா? இல்ல இல்ல, இது விட்டு எதுவுமே இல்ல. விவசாயம் இதை வச்சேதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி சரிங்க சார். ஆனா வந்துட்டு வருங்காலத்துல பூக்களுக்கு வந்து எப்படி வரவேற்பு இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன் சார், நீங்க பல பயிர் மாதிரி செய்யலாம், மாத்தி செய்யலாம் இல்லைங்க சார்? இப்ப பூ இருக்கு, அடுத்தது வெவ்வேறு பயிர்கள் ஏதாவது கொண்டு வரலாம் இல்லைங்க சார்? பயிர்கள் வெவ்வேறு பயிர், கொய்யா இருக்கு, பப்பாளி இருக்குது. பப்பாளியும் கிலோ 5 ரூபாய் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 10 ரூபாங்கிறாங்க. அதுவும் லாஸ் தான். இந்த பாருங்க, வைரஸ் விழுந்துருச்சு பப்பாளியில, வைரஸ் விழுந்துருச்சு, வைரஸ் அதா பாருங்க நிறையா, அது நோய் தான். கொய்யாவிலையும் பாருங்க, புழு விழுவுது கொய்யாவில். அதுக்கு மருந்து அடிக்கலாம் இல்லைங்க சார்? மருந்து அடிக்கலாம். மருந்து அடிச்சாக்க கேட்க மாட்டேங்குது, மருந்து. புழு வந்து நிறைய புழு கொய்யால. அல்கஹிரன், கிராக்கரன் ரெண்டே தான், ரெண்டு ரகம் தான் வச்சிருக்கீங்க? ஆமாங்க. பப்பாளி பாருங்க, ஊடு பயிரா பப்பாளி வச்சிருந்தேன், பப்பாளி வந்து வைரஸ் விழுந்து இப்படி போயிடுச்சு. விவசாயத்தை என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது செஞ்சீங்களாங்க சார்? இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கலீங்களே? எடுக்கல. நீங்க அந்த வேளாண்மை தோட்டக்கலைத்துறை அவங்க எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் இல்லைங்களே? பயிருக்கு தாங்க பாருங்க, கொய்யா இப்படி ஆயிருது. இலைப்புலி, இலை கருகல், கருகல், மாவு பூச்சி இருக்கு, மாவு பூச்சி இருக்கு, மாவு பூச்சிங்க. இது இந்த நம்ம பகுதியில எல்லாமே இதே மாதிரி இருக்குங்க சார், இல்ல நம்ம தோட்டம் மட்டும்? இல்ல, எல்லா இடத்துலயுமே மாவு பூச்சி இருக்கு. ஓ, ஆனா கட்டுப்படுத்த முடியல? முடியல, கட்டுப்படுத்தினா கூட மறுபடியும் வருதுங்க, வந்துகிட்டு தான் இருக்கு, வருது. சரிங்க சார், இதுக்கு வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கு வந்து சரியாகும் நினைக்கிறீங்க? பூக்கள் எல்லாம் இல்லைங்கிறீங்க, விவசாயம் மட்டும் தான் பண்றேன், பிரதான தொழிலே இதுதாங்கிறீங்க. ஆமா. கொய்யா சாகுபடி செஞ்சிலையும் இதுலயும் மாவு பூச்சி பிரச்சனை, பப்பாளிலையும் வைரஸ் நோய் வந்துட்டு தாக்குதல் ஏற்படுது. இது வைரஸ் வராம ஏதாவது இதுல கவர்மெண்ட்ல ஏதாவது பண்ணையில ஏதாவது பப்பாளி கொடுத்தா கூட ஊடு பயிரா வைக்கலாம். வைக்கலாம். கவர்மெண்ட் பண்ணையில் நீங்கள் போய் கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டு அது சரியானபடிக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில் வர மாட்டேங்க, வர மாட்டேங்குது. சரி, கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேளாண் துறை யாரை பார்த்தீங்க நீங்கள்? நான் வேளாண் துறையில் தான் பார்த்தேன். வேளாண் துறையில் யாருன்னு நமக்கு பேர் தெரியல. ஓ, சரியானபடி வந்து தோட்டத்தெல்லாம் பார்வையிடுறாங்களாங்க சார்? ஏதோ வர்றாங்க, போய் சொன்னால் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதாவது மருந்துலாம் கொடுக்குறது இல்லை? ஆஹா, மருந்து ஏதாவது எழுதி கொடுக்குறாங்களா? வெளியில் வாங்குற மாதிரி, வாங்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறோம். நமக்கு வந்து இயற்கை மருந்து அடிக்க சொல்கிறாங்க. சரிங்க சார். எப்படி செயற்கை மருந்து என்ன அது, இது இந்த மருந்து, இந்த ரசாயன மருந்து, ரசாயன மருந்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள், பொருள், அதனால் வந்து இயற்கை மருந்து கொஞ்சம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த செடி எடுங்க வாங்க. இது வந்து அல்கஹிரன், அர்கஹிரன், அர்கஹிரன் பெங்களூர் வெரைட்டிங்களா? ஆ, பெங்களூர் வெரைட்டி தான் அர்கஹிரன். இந்த ரகம்லாம் அர்கஹிரன். கிளிலாம் வர மாட்டேங்க சார்? கிளி வருது, கிளி வருது. இதுவும் சேதத்தை ஏற்படுத்தும். ஆ, கிராக்கரன் வந், கிராக்கரன், அர்கஹிரன் ரெண்டு ரகம் தான் வச்சிருக்கிறேன். 49 அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, 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 அது ஒரிஜினலே இல்லைங்க எங்கேயும். சரி சரிங்க சார். இது கீரகரான, இது அல்கஹிரன். இது ரகம் வேற, இந்த ரகம் வேற. சரி சரிங்க சார். நீங்க நல்ல ஒரு விவசாய ஆலோசகரை வந்து அணுங்க. அவங்கள அணுகிட்டு அவங்க கிட்ட நீங்க போய் தொடர்பு கொண்டு அவங்க சொல்ற வழிகாட்டுதின் பேரை கொண்டு போனீங்களா, இது நோய் இல்லாம இயற்கை முறையில நீங்க கொண்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய வந்து உழவர் அமைப்புகள்லாம் இருக்காங்க, அதுக்கு நிறைய மானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அமைப்பு மூலியமா சேர்ந்து நீங்க செய்யும் போது வந்து கூட்டு பண்ணையமா செஞ்சீங்களா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதில் ஒரு லாபம் கிடைக்குன்னு எனக்கு தோணுது. சரி, ஏன்னா நிறையா பகுதிகளில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்கள் வேளாண்மை துறையில் போயிட்டு இந்த மாதிரி வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாகவோ இல்லை சின்ன சின்ன குழுக்களாகவோ நாங்கள் சேரலான்ட்ருக்குறோம்னு சொல்லி கேட்டிங்களா, அவங்க ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதுபடி செஞ்சிங்களா தான் வந்து விவசாயத்தில் நீங்கள் வருமானம் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பூ பயிர் வச்சுருக்கீங்கன்னா, இது வந்து கலப்பு பயிராக, இப்போ கொய்யா வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு 2 நாளில் 3 நாளில் விற்கக்கூடிய பொருளாக இருக்கும். ஆமாம். பூ வந்து அன்னன்னைக்கு எடுக்க வேண்டியதா இருக்கும், எடுக்கணும், டெய்லி எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். அதுல பராமரிப்பு செலவும் உங்களுக்கு அதிகமா இருக்கு, அதிகம் கிடைக்கலங்க. ஆமா.
அந்த மாதிரி வந்து வச்சு விற்கக்கூடிய பொருட்களாக கொஞ்சம் பார்த்து நீங்கள் பயிரிடுங்க. அதுக்கு தோட்டக்கலைத்துறையும் வேளாண்மைத்துறையும் அணுகி நீங்கள் கொஞ்சம் பயிற்சிலாம் எடுத்துகிட்டு. அதே மாதிரி பில்லு இப்போ இது வந்து களை வெட்டாமல் வேறு பில்லு சாவர மாதிரி இந்த மருந்து அடிக்காமல் பார்க்கணும். களைக்கொல்லி இல்லாமல் வேறு பில்லு சாகுறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஏதாவது புதுசாக விநியோக கவர்மெண்ட்ல ஏதோ கண்டுபிடிச்சி கொடுத்தா நல்லா வாங்கிக்கலாம். ஆனால் களைக்கொல்லி அடிக்கிறதுனால மண்ணுக்கு மண்ணுக்கு பிரச்சனைங்க. செடியே பாதிக்குதுங்க. ஓ, அதனால அப்படியே குன்றி போகுது செடி. ஓ, களைக்கொல்லி அடிக்கிறதுனால வளர்ச்சியே கிடையாது. அப்போ வந்து களைக்கொல்லி தவிர்க்கணும்னா இப்போ களை இல்லாமல் இருக்கணும். ஆமாம், பாருங்க இப்போ பாரு சுத்தமாக வச்சுருக்கேன் களை வெட்டி. நிறைய ஆளுங்க லேபருங்க இப்போ நிறைய போகுது. ஆளுங்க எவ்வளோங்க சார் கூலி வாங்குறாங்க? கூலி 200 ரூபாய்ங்க. ஒரு நாள் 9 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு போயிடுவாங்க. இது டீ செலவு, டீ ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ உணவு அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து எதிர்காலத்தில் விவசாயம் ரொம்ப மோசமான மோசமாக போயிருங்க. எதிர்காலத்தில் எப்பயே போயிட்டு தான் இருக்குதுங்க. சரிங்க சார் நம்ம இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும். இப்போ களைக்கொல்லி சொல்லிங்க, இயற்கை முறையில் களைக்கொல்லி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோ பதிலையும் அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நம்ம எடுத்து போகலான்னு ஒரு முடிவு செஞ்சுருக்கோம். சரிங்க, கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு செஞ்சு கொடுத்தாக்க நல்லது, விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கொரோனா டைம்லேயே பார்த்தோம் விவசாயம் வந்து எந்த அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி, வீட்டை விட்டு வெளியே வராத டைம்லையுமே எல்லாத்துக்கும் தேவையான உணவுகள் வந்து அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு விவசாயிங்க தான். விவசாயி தான் கண்டிப்பாக தெரியும். வருங்காலத்தில் வந்து மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நம்புவோம். தமிழ்நாட்டுக்கே விவசாயம்னா என்னன்னு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் அதை செயல்படுத்தணும் கவர்மெண்ட்டு, அதை செயல்படுத்தணும் கண்டிப்பாக. செய்ய விவசாயம் முன்னோடியாக வைக்கணும், அப்போ தான் விவசாயம் இது பண்ண முடியும். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இப்போ நந்திய வட்டா பற்றியும் சொன்னீங்க, உங்களோட பிரச்சனைகளை பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும்னு நம்பலாம். ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு பப்பாளி கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பாக சார். ஓகே ஓகே. இப்போ வேளாண்மை துறையிலேருந்து வரக்கூடிய செடிகளை ரகங்கள் வேணுங்களா? ரெட் லேடி, ஒரிஜினல் ரெட் லேடியாக இருக்கணும். இப்போ வந்து ஹைப்ரிட் கேட்குங்களா நாட்டு ரகங்கள் கேட்குறீங்களா? நாட்டு ரகம் வேண்டாங்க, ரெட் லேடி. ரெட் லேடி, ஆமாம். வைரஸ் இல்லாமல் நல்ல ரகமாக இருக்கும் பாருங்க. இதுதான் அது அப்படி சொல்லி வெளியில் வாங்கி வச்சேன் தனியாக இருக்கிட்ட. சரிங்க சார், அது வந்து ஏமாற்றிட்டாங்க. ஓ, இதுலேயும் வந்து இப்போ விதைகள் பிரச்சனையும் பெருசாக இருக்கு. பெருசாக இருக்குது, ஆமாங்க. ஒரு விதைகளாகவே நிறைய போலி விதைகள் வரும். போலி விதையை வாங்கி போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறம் விவசாயி ஒரு செடி வந்து 25 ரூபா எவ்வளோ? 25 ரூபா போட்டு வாங்கி உங்களுக்கு வைரஸ் நோய் தாக்கி இப்போ இவ்வளோ ஒன்று நஷ்டம். சரிங்க சார், சரி. நல்ல ஒரு தரமான நர்சரியில் அங்கீகாரம் பெற்ற நர்சரியில் வாங்க. நான் உங்களுக்கு தொடர்பு எண்ணெலாம் இருந்துச்சுன்னா எடுத்து தரேன் உங்களுக்கு. நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு செடி நடவு செஞ்சு ஒரு நல்லபடியாக கருமந்துறையில் இருந்தால் கூட அங்கே விவசாய இதில் போட்டு அந்த பழப்பணம் தருவாங்க. கொண்டாந்து யூனியன் ஆஃபீஸில் கொடுத்தா கூட நாங்கள் எடுத்துக்குவோம். சரிங்க சார், ஓகேங்க சார். சரி, அதுக்கு வழி பண்ணுங்க, பண்ணலாம் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.